வணக்கம், நான் உங்கள் அனந்த். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் செண்பகத்தோப்பு வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னா, ராஜபாளையம் srivilliputhur பக்கத்தில் இருக்குது. செண்பகத்தோப்பு செக் போஸ்ட் வந்ததும் ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. பைக்கில் வந்ததுக்கு 20 ரூபா, காரில் வந்தால் அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இதே பைக்கில் வந்தீங்கன்னா உள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் வரை வந்துடலாம். நீங்கள் பார்த்த அந்த நீரோட வர வரலாம். அதுக்கப்புறம் பைக்கை விட்டுட்டு மாந்தோப்பு வழியாக ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது ஒரு அரை மணி நேரம் மலை ஏறணும். மாந்தோப்பு சைடை கொஞ்சம் போய் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பாதையெல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் ரிஸ்க்கு ஒன்றும் கிடையாது. சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே குடும்பத்தோடு வந்தாங்க. இங்கே மழை பெய்யும்போது மட்டும்தான் தண்ணி வரும். மற்ற நாளில் தண்ணி வர்றது ரேர்ம்பாங்க. இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால தண்ணி விழுது. மலையில் போகும்போதே அந்த தூரத்தில் அங்கங்கே அருவி மாதிரி தண்ணி தெரிஞ்சிட்டு இருந்தது. அரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் தண்ணி சத்தம் கட்டிச்சு. மலையிலேருந்து கீழே இறங்கி போகணும். அருவிக்கு அந்த பக்கம் ஸ்லைடர் மாதிரி எல்லாரும் சறுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் வந்தது நல்லா என்ஜாய் பண்ணோன்ட்டு நானும் சறுக்கிட்டு வரேன். நான் ஏதோ சின்னதாக குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும்னு நினச்சேன். அருவி நல்ல பெரிய அருவியாகவே இருந்துச்சு. நல்ல ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு. பயம் இல்லாமல் எல்லாருமே குளிக்கலாம். முன்னாடி ஃபுல்லாக மணல் திட்டு தான், அதனால் பயம் இல்லாமல் இறங்கலாம். அருவி விழுற இடத்துல நெஞ்சளவுக்கு தண்ணி இருக்குது. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே குளிக்கலாம். தண்ணி நல்ல ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு. போகிறவங்க அக்கம் பக்கத்தில் தண்ணி விழுதான்னு விசாரிச்சுட்டு போங்க. ஏன்னா இது மழை காலத்தில் மட்டும்தான் தண்ணி விழும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.